வணக்கம் வெல்கம் டு சேனல் சேனல்ஸ் யூடிப்பா என் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வீடியோ தான் நம்ம சேனலோட நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு கண்டென்ட்டு ஸோ கண்டெண்ட்டில் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால ஒருவேளை வெந்தும் வேகாமலும் வரலாம் ஸோ ஒரு வேளை நல்லாவும் வந்திருக்கலாம் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க அதை தப்பு பண்ணிடுதுங்கன்னா சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது கொஞ்சம் கூட எனக்கு வசதியாக இருக்கும் ஸோ என்ன அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சேலஞ்சிங் மாதிரி தான் ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்குறேன் ஸோ அந்த அஞ்சு கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும் லாஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ஒரு சின்ன நம்பிக்கையோடு நாங்கள் இதில் தொடங்குகிறோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்லாம் பண்ண போயிடாதீங்க ஸோ அந்த கமெண்ட் செக்ஷனே நீங்கள் டைப் பண்ண வேணாம் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரியும்னா டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோட ஆன்சர்ஸ் தான் அங்கே சொல்லுங்கள் ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் எல்லாம் எடுத்து நீங்கள் சொல்லலாம் பட் ஃபஸ்ட்டு அஞ்சு பேர் யார் சொல்கிறாங்களோ கரெக்டாக ஆன்சர் யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த சேலஞ்சோட வின்னர்ஸ் அவங்களோட பேர் வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் அப்படியே டிக்ளேர் பண்ணிடுறேன் ஓகேயா இந்த வீடியோவுக்கு எனக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்து அப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தந்த சிஓடி பையன் ஃபேன் மேட் ஸோ அந்த பேஜோட அட்மின் அப்புறம் நம்ம இன் கேம் நேமில் சொல்லணும்னா தமிழ் பையன் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இன்னும் அவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நஹீம் இப்படிப்பட்ட இந்த மனுஷன்தான் எனக்கு மூணு மாதம் முன்னாடி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார் ஸோ தலைவர் எடிட்டிங்கெல்லாம் வேறு லெவல் பண்ணுவார் ஸோ அவரோட பேஜ் சிஓடி பையன் ஃபேன்மேட்னு ஒரு பேஜே இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஸோ அதில் வந்து வெரி கொண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஸோ சிஓடிக்குள்ளே வாட்ஸ்அப் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எதாவது உங்களுக்கு சிஓடியில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படியாவது போடணும்னு பார்த்தீங்கன்னா இவரோட பேஜை போய் முதல்ல பாருங்கள் மனுஷன் பூந்து விளாடிருப்பார் ஸோ அவரோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இவர் கேட்குறாரு ப்ரோ நான் வந்து சிஓடி ஃபேன் மேடன்னு ஒரு சே இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணலான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் கேட்டேன் ஏன் ப்ரோ இந்த பேர் வேறு ஏதாவது வச்சுக்கோங்களேன் நம்மளா அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படி சொன்னேன் அதுக்கு இந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னால் ப்ரோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அதான் வச்சுருக்கேன் ஸோ உனக்கு ஏதாவது ஆட்சி பண்ண இருந்தால் சொல்லு ப்ரோ மாற்றிடலாம் அப்படி சொன்னார் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஸோ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் இப்படி தான் சிஓடி பையன் ஃபேன் மேடு உருவாச்சு ஸோ நிறைய பேர் நான் தான் வச்சுருக்கேன் நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ இல்லை இல்லை அவரோட எடிட்டிங் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஸோ அந்தளவுக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு பொறுமையும் கிடையாது அறிவும் கிடையாது ஸோ அந்த அந்தளவுக்கு குரத்து கிடையாது சரி ஓகே இப்போ நம்ம அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டல் ரயிருக்குல்ல ஸோ அதில் மொத்தம் எத்தனை ஜோன் ஸோ ஃபஸ்ட்டு ஜோன்லேருந்து ஃபைனல் ஜோன் வரைக்கும் மொத்தம் எத்தனை ஜோன் வரும் ஸோ ஆன்சர் ப்ளீஸ் இங்கே வேணாம் இன்ஸ்டாகிராமில் ஓகேயா ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எத்தனை எஃப்ஹெச் ஷார்ட்ஸ் தேவைப்படும் கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு டேங்கை உடைக்கிறதுக்கு எத்தனை தடவை எஃப்ஹெச் வச்சு அடிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த கொஸ்டினும் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினு பாருங்கள் அதுவும் அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது பட் இருந்தாலும் உங்கள் மண்டைய லைட்டாக குழப்பம் ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு தடவை யோசிக்க தோணும் ஸோ அந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டனல் எல்லாேருக்கும் தெரியவில்லை இந்த டனல் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த கனெக்ட் பண்ணுது ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இல்லை எண்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படியான வச்சுக்கோங்க இந்த டனல் எந்த ஏரியாலேருந்து எந்த ஏரியா கனெக்ட் ஆகுது ஸோ அதான் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இந்த மூணு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வேறு லெவலு உங்களுக்கு கேம் நாலேஜ் கொஞ்சம் நிறையவே இருக்குது இப்போது நான் சொல்ல போகிற கேள்வி வந்து கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் எல்லா தடவை பேட் ஆயில் போகும்போதும் பார்க்குறது தான் பட் இந்த டைமில் நீங்கள் லைட்டாக சொதப்போயுங்க ஸோ கன்ஃபார்ம் டேம் ஷூர் அப்படி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிற அந்த நாலாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டல் வாயில்குள்ளே போகும்போது நம்ம இறங்குற முன்னாடி ஒரு அனிமேஷன் வரும்ல ஸோ நம்ம அந்த ஃப்ளைட்டில் இருந்து இறங்குற மாதிரி ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு போகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வரும் அந்த ஃப்ளைட்டு போகிற மாதிரி அனிமேஷனில் ஃபஸ்ட் நல்லா உங்களோட கான்சன்ட்ரேஷன் கொண்டு வாங்க இமேஜினேஷன் அப்படி அந்த ஏரியா கொண்டு வாங்க ஸோ அதில் வந்து மூணு ஃப்ளைட் போகும் கரெக்டாக ஸோ நம்ம வந்து அந்த லாஸ்ட் ஃப்ளைட்டில் இருந்து இறங்குவோம் ஸோ இதெல்லாம் கரெக்டு தானே பட் என்னோட கேள்வி அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளைட்டு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஹெலிகாப்டர் முன்னாடி பின்னாடி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் போகல ஸோ அதில் மொத்தம் எத்தனை ஹெலிகாப்டர்ஸ் போகும் ஹெலிகாப்டர் போகவும் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க பட் எத்தனை ஹெலிகாப்டர் போகும் அதான் என்னோடய கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ லாஸ்ட் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன் அதிலே தெரிஞ்சிடும் சுமார் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி ஸோ நாங்கள்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட கேம் போட்டுட்ருந்தோமா அப்போவும் கார்னேஜி கார்னேஜின்னு ஒருத்தர் வந்தார் அவர் திடீர்னு என்ன பார்த்து கேட்டார் டேய் சிஓடி உனக்கு மேக்ஸிமம் கால் ஆஃப் டியூட்டி பற்றி எல்லாம் தெரியுமாடா அப்படி கேட்டார் நான் சொன்னேன் ஆ தெரியும்டா அப்படி சொன்னேன் அதுக்கு அவர் ஒரு கொஸ்டின் கேட்டான் சரி என்னால் இது வரைக்கும் கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியலை அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா சொல்லுங்கள் என்ன தெரியுமா கொஸ்டின் கேட்டார் ஸோ இந்த சிஓடிக்கு வந்து இது ஒரு சிஇஓன்று இருப்பார்ல ஸோ அந்த ஆள் பேர் என்ன என்னட்ட கேட்டுட்டான் ஷர்ட் ஸோ கரெக்டாக ஒரு ஈட்டி வந்து நெஞ்சில் பஞ்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஸோ கூகுள் சிவெல்லாம் தெரியும் இல்லை சிஓடி இவ்வளோ கூகுளை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது சிஓடி தான் இப்போதைக்கு இந்த லாக்டவுனில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனோட நேம் தெரியாமல் போச்சேன்னு அப்போ தான் நான் யோசித்தேன் ஸோ சிஓடியில் அதாவது ஆக்டிவேஷனுக்கு ஒரு சிஇஓ இருக்க அந்த போஸ்ட் இருக்குங்கிறத பற்றியே எனக்கு அப்போ தான் தோணவே தெரிஞ்சிச்சு அந்த மனுஷன் சொன்ன அப்புறம் தான் வேறு லெவலியாக இப்படியெல்லாம் எனக்கு நீங்கள் தான் ஏன் கண்டென்ட்லாம் கொடுக்குறீங்க தான் வீடியோ அஞ்சு கொஸ்டின் கேட்டுட்டேன் அந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் யார் எத்தனை பேர் எப்படி கரெக்டான பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ப பாய்